மெய்யன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இன்று நாம் தரிசிக்க இருப்பது ஆலயம் போரூர் டு கிண்டி போகிற வழியிலே மூலிவாக்கம் ஸ்டாப் பக்கத்திலே இந்த சேது க்ஷேத்திர ஆலயம் அமைந்துள்ளது. இந்த சேது க்ஷேத்திரத்தில் வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டுவன அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர், அடுத்ததாக ஸ்ரீ மகாசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன், ஸ்ரீ சாயீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத வேதபுரீஸ்வரர், அடுத்ததாக வள்ளி தேவசினா சமேத சிவசுப்பிரமணியர், பாமார்க்மணி அம்பிகா சமேத ஸ்ரீகிருஷ்ணர், ரகுநந்தன சுவாமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி ஆகிய தெய்வங்கள் இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 2001 மே மாதம் இந்த ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கேரள தாந்திரிக முறைப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2011 மே மாதத்தில் புனரமைக்கப்பட்டு புனர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிரதி தினமும் வருடா வருடம் வருஷிகா பூஜை, அதாவது கும்பாபிஷேகம் பண்ண தேதியில் மிகவும் சிறப்பாக வருஷிகா பூஜை என்று சொல்லக்கூடிய பிரதிஷ்டா தின பூஜை நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக நமது சாய் சன்னதியில், சாய்பாபா இருக்கக்கூடிய சாய் சன்னதியில் வியாழன் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு பஜனை நடைபெறும். இந்த ஆலயத்தில் அனைத்து பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் இங்கே வந்து தனது வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். கார்த்திகை மாதத்திலே மண்டல பூஜை 48 நாளும் விசேடமாக சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அதிலே குறிப்பாக மகர ஜோதி தரிசனம், நமது சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தின் போது நமது ஆலயத்திலே சரியாக அங்கே ஜோதி தெரியும் போது நமது ஆலயத்திலையும் இங்கே கற்பூர ஆரத்தி எடுபட்டு இங்கே வெளியில் ஸ்தம்பம் துவஜஸ்தம்பத்திலே ஜோதி ஏற்றி இங்கே சிறப்பு பூஜை நடைபெறும். ஸ்ரீ மகாசாஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக கேரள தாந்திரிக முறைப்படி பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது.